Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையை நாம் நேசிக்கிறோம். எப்போ அப்படின்னா, வாழ்க்கையில் எப்போ நமக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கோ அப்போ நாம் நேசிக்கிறோம். வாழ்க்கையில் எப்போ சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கோ அப்போ கடவுள்கிட்ட நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். வாழ்க்கையில் எப்போ நமக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கோ அப்போ நமக்கு மன தைரியம், இது மாதிரியான சகல விஷயங்களும் நமக்கு கிடைக்குது. ஆனால் வாழ்க்கை எதிர்விதமாக மாறிடுச்சுன்னா என்ன நடக்குது? எல்லாமே தலைகீழாக போயிடுது. கடவுளை நெருங்க முடியல, துன்பத்தை தாண்ட முடியல, மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியல, மூளையும் வேலை செய்யலை, மனசும் வேலை செய்யலை. மூளையும் மனசும் வேலை செய்யாதப்போ உடம்பில் இருக்கிற எந்த பாகங்களும் வேலை செய்யலை. எந்த பாகங்களும் வேலை செய்யாமல் இருக்கிறதால மனசு ரீதியாக நோயும் உடல் ரீதியாக நோய்களும் ஒரு மனுஷனுக்கு வந்து அவனை அதோடு முடிச்சிடுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்களேன். ஒரு வீட்டோட தாழ்பால் பல வருஷங்களாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி மனமும் புத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அத்தனையும் கெட்டு போயிடும். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு சோதனைகள் வருதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. தொடர்ந்து சோதனையும் துன்பமும் எனக்கு வருதுன்னு நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடக்கவே இல்லை. அப்போ நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது உண்மை, ஆனால் பொய்யே. துன்பங்கள் வந்துச்சு, நீங்கள் அதை தாண்டலை, அதனால் நீங்கள் அதை சோதனையாக நினைக்கிறீங்க. ஒரு துன்பத்தில் இருந்து இன்னொரு துன்பம் பிறக்குது. இந்த துன்பத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் இருந்ததால் மட்டும் 10,000 ரூபா வாங்கின கடனை 10,000 ரூபா இருக்கும்போதே அடைச்சிருந்தா 10,00,000 ரூபாய்க்கு கடன் வந்திருக்காது. ஆனால் 10,000 கடனை அடைக்கலை, அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் மறுபடியும் ஒரு 10,000 வாங்கினோம், அதையும் அடைக்கலை. இப்போ என்ன, டபுள் ப்ரொமோஷன், ஒரு 20,000 வாங்குகிறோம், அப்பையும் அடைக்கலை. இப்படி தான் இந்த 10,00,000 வந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்கிட்ட ரைஸ் பண்ணுவாங்க, ஆனால் 10,00,000 வாங்கின கடன் இன்றைக்கி எனக்கு 10,00,000 ரூபாய்க்கு இருக்குது. இந்த 10,00,000 ரூபாயில் ஒரு சின்ன ஒரு பொருள் கூட நான் வாங்கினது இல்லை. எப்படி எனக்கு இவ்வளோ தூரம் கடன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கடன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், எங்கே ஆரம்பிச்சது, எதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணோம், எங்கே நம்ம வாழ்க்கை சுத்தமாக கெட்டு போச்சு அப்படின்னு நமக்கு சுத்தமாகவே தெரியாது. கடனோட மகிமை அப்படி, எந்த ஒரு தீய செயல்களையும் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்கல அப்படின்னா
நீங்கள் அந்த தீய செயலுக்கு அடிமையானவன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் ரொம்ப கெத்தாக சொல்லுவோம், நான் அடிமையெல்லாம் இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு நம்ம கெத்தாக சொல்லுவோம். ஒரு தீய பழக்கத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமையாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு நாளில் மாறிடும். ஆனால் நீங்கள் அடிமையாக இருப்பதே தீய எண்ணங்களுக்கு. அது நீங்கள் நினைச்சா நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதில் இருந்து விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த தீய எண்ணங்கள் தான் தலைவனாக இருப்பான். ஒரு தலைவன் மோசமானவனாக இருந்தான்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அவன் மோசமானவன் அப்படின்னும்போது அவனும் மோசமானவனாக தான் இருப்பான். அப்போ எந்தெந்த நல்ல எண்ணங்களை நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளை ஆளுமை செய்யும். நீங்கள் சாயப்பாவுக்கும் சாயப்பாவுடைய கருத்துக்களுக்கும் நல்லவர்களுடைய கருத்துக்களுக்கும் காது கொடுத்து கேட்டு அதை மனதார செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உங்களை வாழ்க்கையில் வேறு முறையில் வழி நடத்தும். அந்த நல்ல எண்ணங்கள் உங்களை அடிமையாக்கிக்கணும்னு விரும்பலை. அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி விரும்புதுன்னா நீங்கள் அறிவாக இருக்கணும்னு சொல்லி விரும்புது. இந்த உலகத்துக்கு ஒரு அதிசயமான மனிதராக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த நல்ல எண்ணத்துக்கு இருக்குது. நீங்கள் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷனாக உயரணும், நீங்கள் நல்ல பண்புகளை வளர்க்கணும், உங்களால் நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப 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 தெளிவாகவே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துருச்சுன்னா ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு புதுசு புதுசான அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல எண்ணங்களை உருவாக உருவாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நேர்ந்தாலும் அதை பார்த்து பயம் இல்லாமல் அதை எதிர்த்து எப்படி எந்த முறையில் எந்த திசையில் போராடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும். ஆனால் நீங்கள் தீய எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்டீங்க, அதுதான் உங்களை லீட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இந்த தீய எண்ணங்கள் மனசில் அதிகமாக இருந்ததால தான் இந்த துன்பங்களே உங்ககிட்ட வர ஆரம்பிச்சுது. நல்லவன் நல்லவன் கூட சேருவான், கெட்டவன் கெட்டவன் கூட சேருவான், திருடன் திருடன் கூட தான் சகவாசத்தை வச்சுப்பான், ஞானிகள் ஞானிகள் கூட தான் தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க. அப்போ தான் சொன்னாங்க பெரியவங்க, அப்போவே சொல்லிட்டாங்க, உன்னோட நண்பனை மட்டும் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்னு சொல்லு, நான் உன்னை சொல்லிடுறேன். உன் நண்பன் திருடனாக இருந்தால் கண்டிப்பாக நீயும் திருடன் தான், அதில் மாற்று கருத்து அப்படின்றது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு எண்ணங்கள் தான் எல்லா மனுஷனையும் இங்கே உருவாக்குது. அன்பே சாய் குடும்பம் வரைக்கும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் மனிதர்களாக சரியில்லை, நம்மளுடைய எண்ணங்களை ஆழமாக புதைச்சிருக்கோம். நாம் பல பேர்கிட்ட ஏமாந்தும் இருக்கோம், ஏமாத்தியும் இருக்கோம். ஆனால் நம்ம ஏமாத்தினது யாருக்கும் தெரியாது, நம்ம ஏமாந்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தவறுகளை இருந்து நாம் விடுதலை ஆகியிருக்கோம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள். அப்போ இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நல்ல சக்தியான மனிதர்களாக நாம் மாறணும். நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நான் பார்க்கணும், அதுவே நான் சுவாசிக்கணும், அது இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது. அந்த நிலையில் நாம் இங்கே அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருக்கோம். எத்தனையோ பேர் சாய்பாபா பற்றி பேசுகிறாங்க, பாபான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கள,
அதுன்றாங்க இதுன்றாங்க, ஆனால் எதுன்னு எந்த திசைன்னு தெரியல. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், மனசுக்குள்ளே புகுந்து மனசோட மெக்கானிசம் எப்படிப்பட்டதுன்றதை அறிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளும் எந்தெந்த எண்ணங்கள் சேர்ந்தா அது ஒரு மோசமான வெறுப்பை இந்த உலகத்துக்கு காட்டுதோ அந்த உபாதைகளை நீக்கிறது தான் அன்பேசாய குடும்பத்தோட முழு 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 எண்ணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் நாம் எப்போ இறுதி நாள் அப்படின்னு தெரியாது. இப்போ நமக்கு ஒரு இறுதி நாட்கள் வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவமும் புண்ணியமும் கணக்கின்படி எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும். நாம் அதிகமாக இந்த நிமிஷம் பாவம் செஞ்சுருக்கோமா புண்ணியம் செஞ்சுருக்கோமா? நாம் பாவத்தை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் எத்தனை பிரிவில் என்னென்ன பாவங்கள் செஞ்சோம் அப்படின்றத கடவுளுக்கு மட்டுமே தெரியும். பட் அதனால தான் சொல்கிறேன், நான் பாவங்கள் செய்யலை புண்ணியங்கள் தான் செஞ்சுருக்கேன்னு ரொம்ப 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 அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஒரு ஒரு நிமிடமும் உங்களுக்கு முக்கியம். அதுக்காக போயிட்டு வீட்டை விட்டு தாண்டி கல்லை உடைக்க சொல்லலை, மண்ணை அள்ளி போட சொல்லலை, இது மாதிரியான கடுமையான வேலைகளை செய்ய சொல்லலை. அதை விட கடுமையான ஒரு வேலை இருக்குது. ஒரு ஒரு நிமிஷமும் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை கவனமாக உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களை மனசுக்குள்ளே வையுங்கன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் உற்பத்தி ஆகுதுன்றதை தெரியுமா? இதனோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு உயிர் போயிடக்கூடாது, அதை வச்சு தான் அத்தனை எண்ணங்களும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களோட எண்ணங்களில் கவனங்கள் மிக மிக அவசியம். இங்கே ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் தான். அப்போ அந்த எண்ணங்களை எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். என்னாகுமோ தெரியல, ஏதாகுமோ தெரியலன்னு சொல்லி 24 மணி நேரமும் கவலையும் கண்ணீரோடு இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்யணும். ஏன் சாயப்பா என்னோட சொந்தத்தை காப்பாற்றுவாங்க, அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாடுவாங்க, இது வாழ்க்கையில் ஏற்படுத்தின மிகப்பெரிய கர்மாக்களுடைய தாக்கம், இந்த கர்மாவோட தாக்கத்தை கடவுள் தான் பதில் சொல்ல முடியும், அந்த மாதிரியான உற்பத்தி பெருகணும். என்ன, அந்த எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உற்பத்தி பெருகணும். அந்த உற்பத்தி பெருகியும் எனக்கு பிரச்சனை வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரே விஷயம், கடவுள் அவங்களுக்கு நாளையும் நேரத்தையும் குறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது கண்டிப்பாக கஷ்டம்தான், 100% கஷ்டம்தான், ஆனால் அதை தாண்டி போகணும். அதுதான் வாழ்க்கை, அதையும் நான் சொல்லிடுறேன், அதை தாண்டணும். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் 2019. அந்த பயணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம விஷ்ணு சாய் வந்து பயணத்தை முடிச்சிடலான்னா அந்த பயணத்தை தொடர வேண்டாம், இந்த பயணத்தை இதோட முடிச்சிடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கும் டோட்டலாக அன்கான்சியஸ், கிட்டத்தட்ட 4:30 ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, ஒரு சுண்டு விரல் வந்து தொங்குது, நான் வந்து என்னால் பேச முடியல. நான் சொல்கிற பயணத்தை முடிக்க வேண்டாம், பயணத்தை நாம் தொடரணும். இது யாரை வச்சு சொல்லியிருப்பேன், நானும் டோட்டலாக வீக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மனுஷன் வரணும், ஆனாலும் அந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த பயணத்தை தொடர்ந்துருக்க மாட்டாங்க, அதோடு முடிச்சிருப்பாங்க. முடிச்சிருந்தா சொல்கிறேன், அதையும் நான் சொல்கிறேன், எனக்கு இருந்த அந்த ஆக்சிடெண்ட்டை, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு,
இதை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டாம். பேசாமல் நம்ம இந்த பயணத்தை இதோடு முடிச்சுட்டு நாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்படின்னா இந்த அன்பே சாய் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்காது. அப்போது அந்த வழியை வச்சுக்கிட்டு அந்த பயணத்தை நாம் தொடர்ந்தோம். ஏன் தொடர்ந்தோம், எப்படி தொடர்ந்தோம், என்கிட்ட அறிவு திறமை இருக்குது அப்படின்னா, இதை உலகத்தில் கோடி பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ அறிவாளி, திறமைசாலி, நீ நல்லா பக்குவம் அடைஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு பாயிண்ட்டு கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இதே அறிவும் இதே திறமையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போச்சுன்னு நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய பலம் எப்படிப்பட்டது அப்படின்னு. எனக்கு தெரியும் என் பலத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அட் சேம் டைம் என்னோடய பலகீனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அந்த பலகீனத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்களால் அந்த பலகீனம் வந்தது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ வாழ்க்கையை அனலைஸ் பண்ணணும். ஒரே ஃபோக்கஸில் அனலைஸ் பண்ணோன்னா முடிவு தப்பாக போயிடும். ரெண்டு ஃபோக்கஸ்லேயும் கரெக்டான ஒரு பேலன்ஸோடு நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன அடுத்தது அப்படின்றத கற்றுக்க முடியும். இங்கே அடுத்தது என்னன்றது யாருக்குமே தெரியல. சரி, தெரியலனாலும் பரவாயில்ல. அடுத்தது என்னன்னா பீதி ஜாஸ்தியாக போய் நிற்குது. அடுத்தது என்னன்றது தெரியலன்னா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம். ஸோ நீங்கள் பலகீனமான மனிதர்களாக இருக்கீங்க. அப்போது அந்த பலகீனத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது? உங்களுடைய உற்பத்தி, உங்களோட உற்பத்தி ஒரு மோசமான உற்பத்தியாக, அதாவது நீங்கள் விஷச்செடியை தான் நட்டு வைப்பதற்கு இன்றைக்கி விதை போடுறீங்க, அதை தான் உற்பத்தி செய்கிறீங்க. ஸோ விதை விதைச்சதும் நீங்கள், அறுவடை பண்ணுறதும் நீங்கள். அப்போ என்ன விதைச்சிங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ அதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ பலகீனங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய கேடுகட்ட எண்ணங்களால் மட்டுமே நடக்குது. நீங்கள் ஒரு மனுஷன் மேலே சாதாரணமாக பொறாமப்படுறீங்க. அந்த மனுஷன் மாதிரி நம்மளால் வாழ முடியல, புகழ் அடைய முடியல, செல்வாக்கு பெற முடியல, பணம் இல்லை, வசதி இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு மனுஷனை பார்க்குறீங்க. அவனை மாதிரி நம்மளால் இல்லையவே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறீங்க. அப்போது உங்களுடைய நேர்மையான வாழ்க்கை என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு குறுக்கு வழியை நாடுது. இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வேறு விதமாக உற்பத்தி ஆகுது. எப்படியாவது அவனை விட நம்ம நல்ல இடத்துக்கு வரணும். எப்படி வருவ? நேர்மையான வழியில் வருவியா? நேர்மையான வழியில் வர முடியாதுன்ற அளவுலையும் தெரியுது. ஏதாவது அவனோட பேரை கெடுக்கணும், அவனோட புகழை கெடுக்கணும், அவனோட வருமானத்தை கெடுக்கணும், இந்த எண்ணத்தில் மட்டும் இருக்கீங்க, கடவுளையும் கும்பிடுறீங்க. அப்போ உங்கள் எண்ணங்களில் எது மோசமாக உற்பத்தி ஆகுது? கெட்ட எண்ணங்கள். கும்பிட்றத நல்ல எண்ணங்கள் கொண்ட கடவுளை. அப்போ வாழ்க்கையில் என்ன ஆகுது? பூஜ்யம் கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் அவர்களை விட முன்னுக்கு வந்தீங்கன்னா கூட நீங்கள் எந்த குறுக்கு வழியில் ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி குறுக்கு வழியில் உங்களை அழிக்க ஒருத்தர் வந்து நிற்பான். நீங்கள் 5 வருஷம் ஓஹோன்னு வாழலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு ஓஹோன்னு வாழ முடியாது, அச்சோன்னு சொல்லி தான் வாழ முடியும். அதனால் ஒரு நிலையான ஸ்டடி நமக்கு தேவை. ஸ்டடி உங்களை பற்றி இருக்கணும், அடுத்தவங்களை பற்றி இருக்கவே கூடாது. அடுத்தவங்களை பற்றி இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணங்களில் ஒரு பெரிய வைரஸ் வந்திருக்குதுன்னு அர்த்தமாகுது. உடம்புல வைரஸ் வந்தால் உடம்பு கெட்டு போயிடும், மனசில் வைரஸ் வந்துச்சுன்னா மனசு கெட்டு போயிடும், கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் கெட்டு போயிடும். ஸோ வைரஸ்ன்றது பொது, வைரஸ்ன்றது நல்ல வைரஸோட மோசமான வைரஸ் தான் கெடுக்குது, புரிஞ்சுக்கோங்க.
அப்போ வைரஸ் வராமல் தடுக்க உடம்பு ஆரோக்கியத்தை கொண்டு போகிறோம். அப்போ மனசில் மோசமான வைரஸ்கள் வந்துச்சுன்னா மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது? அன்பு கலந்த பக்தி, இது ஒன்று. ரெண்டாவது, எல்லாரு மேலேயும் வச்சிருக்கக்கூடிய எல்லையற்ற அன்பு கருணை. ஒரு மனுஷனை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவனை அதிகமாக நேசித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மனுஷனை நீங்கள் காரணம் இல்லாமல் வெறுக்கிறீங்க, நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட ஒரு ஸ்டெப்பு உயர்ந்தவங்கன்ற தற்பெருமை உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் வெறுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்த கடவுளுக்கு நன்றிகளை தவிர, நீங்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்ததால் மற்றவங்கள பார்த்து ஏளனம் பேசுகிறது அப்படின்றது தப்பான விஷயம். அப்போது நீங்கள் தற்பெருமையின் உயர்ந்த தலைவனாக நீங்கள் விளங்குறீங்க, தற்பெருமைக்கே தலைவனாக இருக்கீங்க. அப்போ ஒரு மோசமான ஒரு மனுஷன் அவங்கள வழிகாட்டிக்கிட்டே இருக்கான், இதை செய் அதை செய் பார்த்தியா அது இதுன்னு சொல்லி உங்களை படுகுழியில் தள்ளுறதுக்கு அவன் தயாராக இருக்கான். ஆனால் இந்த படுகுழி அவன் குழியை வெட்டுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் குழியை வெட்டும் போது நீங்கள் மண்ணை போட்டு மூடி இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த குழியில் தள்ளுறதுக்கு அவன் தயாராகிட்டான். அப்போ அவங்கிட்ட இருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஒரு நாளில் ஒரு நாள் அவன் நம்ம கதையை முடிப்பான். எந்தெந்த மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த எண்ணத்தால் போகிறாங்களோ அதை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வழியும் இல்லாமல் போகிறாங்களா? எந்த ஒரு வழியும் இல்லாமல் போகிறதுக்கு நாம் ஆசைப்படணும். இந்த உலகத்துக்கு எப்போ வேணாலும் கடவுளோட அழைப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஏராளமாக இருக்குது. கையை வச்சு காலை வச்சு செய்யக்கூடிய பணிகளை தாண்டி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேடுகட்ட குப்பைகளை கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போடணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கு தீவிரமாக யோசிங்க. என்ன தான் நம்ம மனசில் தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது எதை பற்றினது? இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்ற மனுஷங்க மூலமாக உங்களுக்கு சில வெறுப்புகள் வருதுன்னா அது பாவத்தின் அறிகுறி. அப்போ உங்கள் பாவம் உச்சத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இன்று இவரே நாளை வேற ஒருவர். ஏன் இந்த மனுஷனை நம்ம காரணம் இல்லாமல் வெறுக்கிறோம்? நீங்கள் சொல்லலாம், காரணம் இல்லாமலாம் வெறுக்கலைங்க, காரணத்தோட தான் வெறுக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக செயல்படுறான் அப்படின்னா அந்த மனுஷனை வெறுப்பதுன்றது அத்தனை மக்களுடைய எண்ணங்கள். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் பிஹெச்டி படிக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்களுக்கு தெரியாமல் அந்த சப்ஜெக்டை புரியாமல் வெறுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும், நீங்கள் வெறுக்கலாமா? அப்போ இந்த ஏன் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா முன்ஜென்ம சாபம். முன்ஜென்மத்தில் ஏற்படுத்த சாபத்துக்கு தான் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி தீங்கை விளைவிக்கக்கூடிய மனிதராக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எதிர்த்து போராடணும், அதுதான் மெயின். எதிர்த்துனா அவங்கள அடிச்சோ இல்லை அவங்கள அழிச்சோ இல்லை, அவங்க என்னதான் மோசமான ஒரு மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் மேலே எல்லையற்ற அன்பும் கருணையும் இருக்கணும். அதை எதிர்த்து போராடுறதுன்றது உங்களுக்கு அமுதத்தை கொடுக்கறதுக்கும் சில மனிதர்கள் இருப்பாங்க, விஷத்தை கொடுப்பதற்கும் சில மனிதர்கள் இருப்பாங்க. அமுதத்தை கொடுக்குற மனிதர்கள்கிட்ட எப்படி நீங்கள் அன்போடு இருக்கீங்களோ அதே மாதிரி விஷத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள்கிட்டையும் நீங்கள் அன்போடு இருக்கணும். ஏன்னா அத்தனையும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுள் நினைச்சதால தான் அவங்க உங்கள் கூட இருக்காங்களே தவிர, இதை எல்லாம் யோசிக்கணும். ஒன்று விடாமல் யோசிக்கணும்.
நீங்கள் யோசிக்க யோசிக்க தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வைரஸ் அப்படின்றது அழியுது. நீங்கள் யோசிக்காமல் விட்டிங்கன்னா அந்த வைரஸ் பெருக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதால் என்ன பலன்? உங்களுக்கும் பலன் இல்லை, மற்றவங்களுக்கும் பலன் இல்லை. சாய்ப்பா எதிர்பார்க்குற வாழ்க்கையை வாழ முடியாமலே நாம் போகிறது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை எல்லாத்தையும் மாற்றி சந்தோஷமாக மனசை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரம் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், சாய்ராம், ஓம் சாய்ராம், சாய்ராம்.